தமிழ் அவமானமல்ல, அடையாளம் என பெருமை பேசிக்கொள்ளும் இளைய சமுதாயத்தினரிடையே மறைந்த, இல்லை இல்லை மறந்த தமிழ் பாரம்பரியங்களை எடுத்துச் செல்வதோடு தற்போதைய கொரோனா தொற்றிலிருந்து பாதுகாப்பு பெற தமிழ் பாரம்பரியங்களையும் பின்பற்றலாம் என வலியுறுத்துவதே இந்த குரு ஆவணப்படத்தின் நோக்கமாகும். தம்பி வணக்கம். வணக்கம். தமிழ் பாரம்பரியம்னா என்னன்னு தெரியுமா? தெரியாது. பப்ஜி கேம். அப்படினா சுத்து சுத்து விளையாடுறது. எங்களுக்கு முன்னுக்குள்ள ஆச்சி அம்மாரு அம்மா மருது சொல்லுங்க. ஆச்சி மாறுது தெரிஞ்சு அம்மா மாறுது தெரிஞ்சு அம்மா மாறுது வீடுகளுக்கெல்லாம் மஞ்சள் நீர் தெளிப்பாங்க. அதுலேயும் அந்த நம்பிக்கை தெரியுது. மற்ற வேப்பிலையை போட்டு தான் பருக்க வச்சுருக்கோம். ஆனால் வேப்பிலையை சொல்ல போனால் அது ஒரு தொற்றினைக்கு, அது தான் இன்றைக்கு தெரியுது. ஆனால் அவங்களுக்கு அது தொற்றினைக்கு என்று தெரியாது. ஒரு சாத சாத்திர முறை மாதிரியும் ஒரு தெய்வத்தை நம்பின மாதிரியும் ஏதோ ஒரு தெய்வத்தை நம்பின மாதிரியும் தான் செய்யப்பட்ட இப்படியெல்லாம் பண்டைய காலத்தில் நடந்தது. அதுலேருந்து வெற்றியும் கண்டுருக்காங்க. பழைய காலத்துக்கும் இந்த காலத்துக்கும் பழைய காலத்தில் உள்ள நடந்தவைகள்லாம் ஒரு நல்ல கருத்தோடு தான் அவங்க செய்திருக்காங்க. அவர் சொன்ன விஷயம் மட்டும் இல்லாமல் தமிழர்கள்கிட்ட இருந்த இன்னொரு பாரம்பரியம் தான் வீட்டு வாசலில் கால் கழுவுறதுக்காக தண்ணி வைக்கிறது. வர்றவங்க அழுக்கோடு வருவாங்கன்னு இல்லைங்க, ஏதாவது கிருமிகள் அவங்களுக்கே தெரியாமல் தொற்றி இருந்தால் இப்படி கால் கழுவுறதன் மூலமாக அதை இல்லாமல் பண்ணலாம் தானே, அதுக்காக பண்ண விஷயம். நாகரிகம் பழகுறோன்னு நம்ம இந்த மாதிரி நல்ல சுகாதார பழக்கங்களையும் மறந்துட்டோம். அதே மாதிரி அடிப்படை விஞ்ஞான அறிவு இல்லாட்டியும் கூட வீட்டு முற்றத்தில் துளசி செடியை வச்சு சிறந்த ஆக்சிஜன் வாயுவை பெற்றுக்கொள்றதுக்கு அவங்களால முடியுமா இருந்துச்சு. சீனாவில் ஆரம்பமாகி முழு உலகையை புரட்டி போட்ட கொரோனா தொற்றில் இருந்து பாதுகாப்பு பெற வணக்கம் தெரிவித்தல், கை கால்களை கழுவிவிட்டு வீட்டில் நுழைதல், மூலிகை மஞ்சள் வளர்ப்பு பயன்பாடு என மறந்த மறைந்த பாரம்பரியங்களை பயன்படுத்தி வெற்றி காண்போம். தமிழர்களின் பயணம் தொடரட்டும். தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா தமிழன்டா.